சுந்தரன் அவர்களுடைய தீர்மானமும் இதுக்குள் எதுவாக இருக்கின்றது என்பதை பொறுத்து, அது அவர்கள் இந்த அரசியல் நீடிக்க போகிறாரா இந்த அரசு, ஆனால் ஒரு இயங்கு திறனை கொண்டிருக்கக்கூடிய தேர்தலில் கூட நான் நினைக்கிறேன் இருவருக்கும் இடையில், அதாவது இந்த போட்டியிட்ட பிரதான இரு வேட்பாளர்களுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட நெருக்கமான புரிதலே ஸ்ரீதரன் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய ஒத்துழைப்பு தான் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்தரன் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தியதாக நான் பெருமளவுக்கு திரு சுமந்தரன் அவர்களோடு நேரடியாகவே நிறைய விடயங்களில் நான் உரையாடி இருக்கின்றேன். நிறைய விடயங்கள் அவரை நீங்கள் குறிப்பிட்டது போல் எங்களுக்கு சேவை செய்வதை விட எதிரிக்கு சேவை செய்கின்ற ஒரு வலிமை கொண்டவை என்ற ஒரு எண்ணப்பாங்கை வெளிப்படுத்துகின்ற போது மக்கள் இது தொடர்பான முடிவுகளை நோக்கி செல்ல வேண்டும். சுமந்த உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய ஆதரவு பெற்ற ஒரு சூழல் தான் சுமந்தரன் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை உறுதிப்படுத்தியதென்ற தகவல் மீள மீளவே இந்த ஊடக பரப்பிலும் அதிக சந்தேகங்களும் அதிகமான குழப்பங்களும் ஏற்படுகிறது. இது ஈழத்தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு பக்கத்தை அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. யாழ் பல்கலைக்கழகத்தின் அரச அறிவியல் துறையின் பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். ஊடறுப்பு நிகழ்வுக்கும் அதனுடைய தொடர்பாளர் தமிழரசுக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்கு கிழக்கில் குறிப்பாக ஈழத்தமிழர்களிடையே மிகவும் பலமாக பேசப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவும் அதன் சூழ்நிலை தொடர்பிலும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அங்கே மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாக இருப்பது தமிழ் தேசியம் என்கின்ற கருத்து. தமிழரசு கட்சி மட்டுமல்ல, அந்த தேர்தல் காலத்தில் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கிலும் பலராலும் உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல்லாக இருக்கின்றது. தமிழரசு கட்சி ஜனநாயக மரபுகளை ஒட்டிய வகையில் தேர்தலை நடத்தியதென்று கூறினாலும் இந்த தேர்தலினுடைய தெரிவும் மக்களினுடைய மனநிலையும் அரசறிவியல் துறையினுடைய ஒரு பேராசிரியராக உங்களுடைய நோக்கு நிலை எப்படி இருக்குது? ஓ, நிச்சயமாகவே இந்த விடயம் அதிகமான வாதங்களை அல்லது பிரதிவாதங்களை வடகிழக்கிலும் புலம்பெயர்ந்த தளத்திலும் ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியல் இருந்த எல்லா பகுதிகளிலும் எதிரொலித்து கொண்டிருந்தது. அத்தகைய சூழலை பெருமளவுக்கு பெரும் தனித்துவங்களோடு இந்த தேர்தல் ஒரு வெற்றிகரமான நகர்வை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. உண்மையிலே தேசியம் சார்ந்து இந்த மக்கள் இன்னுமே அதனுடைய பற்றுறுதியோடு இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அடிப்படையை அந்த உறுப்பினர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்ற ஒரு செய்தி இதில் முதன்மையானது. இதில் வடக்கு கிழக்குக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூழல் என்பதுதான் என்னை பொறுத்தவரையில் முதன்மையானதாக தோன்றுகிறது. அதாவது வடக்கு கிழக்குன்றது ஒரு பிரிவினைக்கு உட்படுத்தப்பட்டது அல்லது தனித்தனியே தங்களுடைய இருப்புகளோடு பயணிக்கின்ற ஒரு சமூகமாக அடையாளப்படுத்தப்பட்ட நிலை என்பது இதில் ஒரு தலைகீழான ஒரு முடிவுக்கு இந்த சூழல் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது தமிழரசு கட்சி ஒரு அரசியல் கட்சியாக இருந்த போதும் அது ஈழத்தமிழர்களுடைய அரசியலோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு தனித்துவமான கட்சி என்ற அடிப்படையிலும் அது வடக்கு கிழக்கு முகம் அதிடம் இருந்ததென்ற அடிப்படையிலும் இருக்கின்றதென்ற அடிப்படையிலும் இந்த தேர்தலை ஒரு வடக்கு கிழக்காக அல்லது வடக்கு கிழக்கு முகத்தினுடைய வடிவமாக தேசியத்தை பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எல்லா பரப்பில் இருக்கிறவர்களுக்கும் எழுந்திருக்கணும். ஏனென்று சொன்னால் அந்த போட்டியிட்ட இரு வேட்பாளர்கள் தொடர்பாகவும் தேசியம் தொடர்பான உரையாடல் தான் அங்கு வலிமையானதாக இருந்தது. அது கட்சிக்குள்ளே இருந்தே எழுந்தது. கட்சியினுடைய மூன்றாவது தலைமைக்கு போட்டியிட்ட மூன்றாவது வேட்பாளர் கூட அதை வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். ஆக நிச்சயம் இங்கே ஒரு விடயம் ஆணித்தரமாகவும் ஆழமாகவும் இந்த சமூக பரப்பில் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த இந்த ஊடகம் சார்ந்த தளத்திலும் சரி, அதுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய இது மீதான விமர்சனங்களை கொள்வர்களும் சரி, இதனுடைய பலவீனத்தை முதன்மைப்படுத்துபவர்களும் சரி, அதாவது தேசியத்தை பலவீனப்படுத்துபவர்களும் சரி, இந்த இடத்தில் ஒரு 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 கணம் தரித்து நின்று இந்த சமூகத்தினுடைய இயங்கியல் சூழலை அவதானித்தல்
கண்காணித்தல், இதன் மீது கொள்ளுகின்ற உங்களுடைய விமர்சனங்களினுடைய பார்வைகளில் ஒரு புது வடிவத்தை நோக்கி திசை திருப்ப வேண்டிய ஒரு தேவைப்பாட்டை இந்த தேர்தலும் இந்த தேர்தலினுடைய முடிவும் அதுக்கு முன்னே வைக்கப்பட்ட நியாயப்பாடுடைய வாதங்களும் தந்திருக்கின்றது என்பதுதான் என்னுடைய அவதானம். நீங்கள் குறிப்பிட்டது போன்று இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வாக்களிக்க தகுதி பெற்ற அனைத்து தொண்டர்களுடைய நிலைப்பாடுகள் என்பதை கடந்து அவர்களுடைய தெரிவாக 184 வாக்குகளை திரு ஸ்ரீதரன் அவர்கள் அந்த இடத்தில் பெற்றிருந்தார். ஆனால் இங்கு இன்னும் ஒரு விடயம் அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அரசியலிலிருந்து இப்போது அரசியல் தன்னுடைய அரசியல் கட்சியில் வெளியேற்றப்பட்ட சுமந்திரனுடைய நிலைப்பாடும் எதிர்காலத்தில் தேர்தல் அரசியலில் இதனுடைய தாக்கமும் அரசறிவியல் துறை சார்ந்து எப்படி இருக்கின்றது யாழ்நிலை? இதில் ஆழமாக உரையாடப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது. அதற்குரிய இன்னொரு வேட்பாளர் 184 வாக்குகளை பெற்றிருந்தார் என்ற ஒரு அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற போது தேர்தல் என்பது இவ்வாறான ஒரு விளைவுகளை தரும். தேர்தலின் ஊடாக சில மாற்றங்கள் ஏற்படுவது என்பது ஒரு நியாயப்பாடுடையதும் அதுக்குரிய அடிப்படைகள் அங்கீகரிக்கப்படக்கூடியதும் ஒன்று. இரண்டால் இது ஒரு ஜனநாயக வழி. இதில் வாக்காளர்களும் வேட்பாளர்களும் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல் அடிப்படையிலும் அவர்களுடைய கொள்கை அடிப்படையிலும் அதனுடைய பிரதிபலிப்புகளுக்குள்ளாலும் தான் உண்மையில் வெளிப்படுத்தப்படுவது உண்டு அல்லது முதன்மைப்படுத்தப்படுவது. அதற்காக இந்த கட்சியினுடைய வடிவங்களுக்குள் இருந்து அல்லது கட்சியினுடைய கட்டமைப்புகளில் இருந்து நிராகரிக்கப்படுகின்ற சூழல் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்ளுதல் என்பதில் ஒரு நெருக்கீடு உண்மையில் நியாயமானதாக இருக்கிறது. ஆனால் ஒரு விடயம், கடந்த தேர்தலில் கூட நான் நினைக்கிறேன் இருவருக்கும் இடையில், அதாவது இந்த போட்டியிட்ட பிரதான இரு வேட்பாளர்களுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட நெருக்கமான புரிதலே ஏறக்குறைய அந்த தேர்தலில் தமிழரசு கட்சியினுடைய வாக்குகள் அல்லது வாக்குகளினுடைய சிதைவுகள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வாக்குகளினுடைய சிதைவுகள் சார்ந்த நெருக்கீடுகளின் கடந்தும் அந்த தேர்தலில் அந்த இருவரும் பாராளுமன்றம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது என்பதையும் இந்த இடத்தில் நினைவு கொள்ளுதல் அவசியமானது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஸ்ரீதரன் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய ஒத்துழைப்பு தான் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தியதாக அதிக விமர்சனங்கள் அந்த காலப்பகுதியில் எழுந்திருந்தது. அந்த சூழலையும் இந்த சந்தர்ப்பத்தில் கருத்தில் கொள்ளுகின்ற போது நீங்கள் கோருவது போல் அல்லது நீங்கள் கேட்பது போல் எதிர்காலத்தில் எவ்வாறான இருப்பை நோக்கி சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுடைய நிலை இருக்கும் என்றது நான் நினைக்கிறேன். ஒரு வகையில் அவதானத்துக்குள்ளும் பெருமளவுக்கு ஒரு புரிதலுக்குள்ளும் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. அது பெருமளவுக்கு இன்றைய இந்த 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 களம் உறுதிப்படுத்தி இருக்கின்ற சில விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது அதனுடைய நியாயத்தன்மைகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளும் எதிர்காலத்தில் அதிகமான எதிர்வாதங்களையும் விமர்சனங்களையும் உள்ளடக்குவதோடு அதுக்கான வாய்ப்புகளை பலவீனப்படுத்தும் என்பதுதான் என்னுடைய அவதானிப்பாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் என்று குறிப்பிட்டீர்கள், இந்த விடயங்கள் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியது என்றும் குறிப்பிட்டீர்கள். ஆனால் வேறு தளங்களிலிருந்து கூறுபவர்களுடைய கருத்துக்கள் ஒரு விதமாக இருந்தாலும் அந்த துறை சார்ந்து அரசறிவியல் துறை சார்ந்து பயணிக்கக்கூடியவர் உங்களுடைய கருத்தின் அடிப்படையிலேயே கேட்கின்றேன். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு பொது நிகழ்வில் அரசியல் யாப்பு நிறைவேறாவிட்டால் நான் அரசியலிலிருந்து வெளியேறுவேன் என்று திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார் என்று நீங்கள் அந்த மேடையில் இருந்த திரு சுமந்திரன் அவர்களை பார்த்து விழித்தீர்கள். அந்த இடத்தில் ஒரு பொது மேடையில் பலர் அந்த இடத்தில் இருந்தார்கள். இப்படியாக கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக எந்த ஒரு விடயத்திலும் தன்னிலை சார்ந்து சிந்திக்கக்கூடிய திரு சுமந்திரன் அவர்கள் இந்த விடயத்தில் நீங்கள் கூறியது போன்று சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது அதுவும் கடந்து செல்லும் என்று அவருடைய அரசியல் பயணம் தொடருமா? இல்லை, இதில் ஒரு அடிப்படையான விடயத்தை புரிந்து கொள்ளுதல் அவசியம் என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு வட கிழக்கில் இருக்கின்ற அல்லது இலங்கை தீவில் இருக்கின்ற ஒரு மிக தனித்துவமான ஒரு பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறையினுடைய ஒரு பேராசிரியராக நான் பணிபுரிகின்ற ஒரு சூழலினால் இந்த விடயம் தொடர்பான என்னுடைய அவதானிப்புகள் அதிகம் நிதானமானதாக இருக்க வேண்டும் என்பதில் நான் எப்போதுமே கவனம் கொள்ளுகின்ற ஒருவர் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய வார்த்தைகளும் பிரயோகங்களும் நான் கட்டமைக்க முயற்சிக்கிறேன். நிச்சயமாக கடந்த காலத்தில் அந்த விமர்சனங்கள் மத்தியில் அல்லது விமர்சனங்களை முதன்மைப்படுத்துவதிலும் அந்த விமர்சனங்களை முன்கொண்டு செல்வதிலும் நான் பெருமளவுக்கு திரு சுமந்திரன் அவர்களோடு நேரடியாகவே
நிறைய விடயங்களில் நான் உரையாடி இருக்கின்றேன். நிறைய விடயங்கள் அவரை நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த உரையாடலுக்குரிய முக்கியத்துவங்களை கொடுத்திருக்கின்றேன். நான் நினைக்கிறேன் சுமந்திரன் சுமந்திரன் ஐயா அவர்கள் கோவிக்கப்படாது. அவர் தான் வர என்ன அரசியல் யாப்பு தோற்கடிக்கப்பட்டால் தான் சைன் பண்றேன் என்று ஒரு அறிக்கை விட்டிருந்தார். ஏன் விட்டீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் கேட்கிறேன், அதை செயல்படுத்தி இருக்க வேண்டும். அதுக்கு பிற்பாடு அதுக்கு பின்னே பதவியேற்பவர் அந்த பொறுப்பை உணர்வார். இங்கு அடிப்படை என்னென்று சொன்னால், இது மக்கள் இந்த விடயங்களை பார்த்தார். அதாவது ஒரு ஒரு புலமைத்தளத்திலிருந்து என்னென்ன விடயங்கள் பலவீனமானதாக இருக்கிறது, என்னென்ன விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக இருக்கின்றது, இவை எங்களுக்கு சேவை செய்வதை விட எதிரிக்கு சேவை செய்கின்ற ஒரு வலிமை கொண்டவை என்ற ஒரு எண்ணப்பாங்கை வெளிப்படுத்துகின்ற போது மக்கள் இது தொடர்பான முடிவுகளை நோக்கி செல்ல வேண்டும். மக்கள் இது தொடர்பான அவதானிப்புகளை தங்களுக்குள்ளே கொள்ளுகிறார்கள். அந்த அவதானிப்புகளுக்கூடாக அவர்கள் முடிவு மிக இலகுவானதாகவே சாத்தியமாகும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதான் நான் எதிர்காலம் என்று குறிப்பிட்டேன். அதாவது எதிர்காலத்தில் அதனுடைய கட்டியம் கூறுகின்ற ஒரு விடயமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாக்களிக்கப்பட்ட அந்த உறுப்பினர்களுடைய விடயத்தை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அடுத்த தேர்தலுக்கான கட்டியம் கூறுகின்ற விடயமாக நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், உண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய ஆதரவு பெற்ற ஒரு சூழல் தான் சுமந்திரன் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை உறுதிப்படுத்தியதென்ற தகவல் மீள மீளவே இந்த ஊடக பரப்பிலும் சமூக தளத்திலும் முதன்மைப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் வைத்துக்கொண்டு இந்த விடயத்தை நோக்குதல் என்பது அவசியமானது ஒன்று. ரெண்டாவது என்ன ஒன்று நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறது என்று சொன்னால், இவ்வாறான தனி நபர்களினால் அல்லது தனிநபர்களுடைய செயல் பூர்வமான நடவடிக்கைகளால் ஒரு சமூகத்தினுடைய அல்லது ஒரு இனத்தினுடைய தேசிய இருப்பு என்பது இலகுவில் நாங்கள் அழித்து விட்டு போக முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் பெருமளவுக்கு ஒரு உலகத்தில் எந்த தளத்திலும் எழுச்சி பெற்றதாக வரலாறுகளில் நான் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே நிச்சயம் இவையெல்லாம் இங்கு ஒரு முரண் வருகின்றதே. பேராசிரியர் அவர்களே, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேராசிரியர் கீத பொங்கலன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்துக்கு மேலாக ஓரிருவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தமிழரசு கட்சியாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் எல்லோரும் செயற்பட்டதுடன் தென்னிலங்கையின் நிகழ்ச்சி நிரலே வடக்கு கிழக்கின் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலைப்பாடுகளாக மாற்றப்பட்டன. அந்த மக்களினுடைய வலிகளும் அந்த மக்களினுடைய பாதிப்புகளும் முறையான வகையில் பிரதிபலிக்கவில்லை. அதற்கும் மேலாக மொழி என்பதை வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடியவர்கள் மொழி வேண்டும், சட்டப்புலமை வேண்டும், சர்வதேசத்தை கையாள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். தன்னுடைய அனுபவத்தில் ஐநாவில் வருகின்ற பலருடைய நிலைப்பாடுகள் ஆங்கில மொழி தெரியாதவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உணர்வுகளை சரியாக பிரதிபலிக்கின்றார்கள். ஈழத்தமிழர்கள் மட்டும் அதற்கு விதிவிலக்காக இருக்கின்றார்கள் என்று அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது நீங்கள் எப்படி சொல்ல முடியும் ஒரு தசாப்தத்துக்கு மேலாக ஒரு இனம் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது ஓரிருவரா? இல்லை, இதுல 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 ஒரு அடிப்படையான விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் பொருத்தப்பாடுடையது என்று நான் நினைக்கிறேன். இந்த ஓரிரு தசாப்தங்கள் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் செல்நெறியை கைவிடவில்லை, நிராகரித்து போகவில்லை, முடிந்தவரை அதுக்கு எதிராக போராடி இருக்கிறார். இது பெருமளவுக்கு தமிழரசு கட்சி தன்னை ஸ்தாபித்த போது அல்லது வடக்கில் கிழக்கிலும் ஒரு அரசியல் பங்கை முதன்மைப்படுத்துகின்ற போது சட்ட வலிமையும் மொழி வலிமையும் சார்ந்த உரையாடல்கள் மேல் ஒரு காத்திரமானதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏறக்குறைய 80களுக்கு பிறகு ஆயுத போராட்டத்தினுடைய வளர்ச்சி நிலை ஏற்படுகின்ற போது இது காணாமல் போன. நான் அடிக்கடி என்னுடைய தகவல்களை நான் குறிப்பிடுவதுண்டு. சீனாவினுடைய ஜனாதிபதி ஜின்பிங் வந்து எந்த இடத்திலும் ஆங்கிலத்தை உச்சரித்ததாக நான் பார்க்கவில்லை இதுவரை. அந்த அளவுக்கு அவருடைய தலைமைத்துவத்துக்கூடாக இந்த உலகத்தினுடைய இருப்போடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு திறன், மொழி என்பதை ஒரு அடிப்படையான தடையாக கொள்ளுதல் என்பது நிராகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்றைய காலப்பகுதியில் காணப்படும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு நீண்ட ஒரு 2 தசாப்தங்கள் அல்லது 1 தசாப்தங்களுக்கு மேலாக இதனுடைய இருப்பு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற சொன்னால், அந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட சூழலிலும் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் வலிமையை அரசியலினுடைய இருப்பை தக்க வைத்திருக்கிறார். அந்த தக்க வைத்திருக்கின்ற பக்கம் என்பது இவ்வாறான தரப்புகளால் அல்லது இவ்வாறான நபர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற சூழல்களால் மட்டும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை அது தெளிவாகவே உணர்த்தி இருக்கின்றது. அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஈழத்தமிழர்களுக்கு ஏற்படுகின்ற போது அதை ஈழத்தமிழர்கள் சரி செய்து கொள்வார்கள் அல்லது அந்த இடத்தை அவர்கள் நிரப்பீடு செய்து கொள்ளுகின்ற
திறனுடையவர்களாகவே உண்மையில் காணப்படுத்துகிறார்கள். நீங்கள் பேராசிரியர், மதிப்புக்குரிய பேராசிரியர் கீதா பொங்கலன் அவர்களுடைய பேட்டியை ஊடரப்பில் நான் கேட்டிருந்தேன். நிச்சயமாக அவர் அவ்வாறான ஒரு விடயத்தை முதன்மைப்படுத்துகின்றார். அவருடைய ஆதங்கம் அல்லது அவருடைய விமர்சனம் நியாயமானது. ஆனால் அது கொழும்பை மையப்படுத்தி இருந்த அந்த அந்த செயல் வடிவம் பற்றிய விமர்சனங்களும் வாதங்களும் நான் நினைக்கின்றேன் ஈழத்தமிழர்களிடம் இல்லாமல் இருக்கவில்லை. மிக நீண்ட காலமாகவே அது தொடர்பாக, குறிப்பாக 2019களின் நல்லாட்சி அரசாங்கம் வந்த போது கூட அது தொடர்பான பாரிய விமர்சனங்கள் வடக்கு கிழக்கில் இருந்து முதன்மைப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்பதுதான் நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த தேர்தல். இதே போன்று தேர்தல்கள் வருகின்ற போது அதுக்கான வாய்ப்புகளை மக்கள் சரி செய்து கொள்வார்கள், சரிப்படுத்திக் கொள்வார்கள், அதுக்கான சூழலையும் மக்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் மக்களிடம் அரசியல் தொடர்பான விழிப்பையும் சமூக மயப்படுத்தலுக்குரிய அல்லது அரசியல் மயப்படுத்தலுக்குரிய செயல் வடிவத்தையும் இந்த ஊடகங்களும் ஊடகங்கள் சார்ந்து செயல்படுகின்ற புலமைத்தளத்தில் இருப்பவர்களும் தொடர்ந்து உழைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்படுகிறது. உலகத்தினுடைய எல்லா நியதிகளுக்குள்ளேயும் நான் நினைக்கிறேன் பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னால் ஒரு வாழ்த்தையரும் அதே போன்ற ஒரு ரூசோவும் இருந்தது போல்தான் இந்த உலகம் முழுவதும் நிறைய புரட்சிகளுக்கு பின்னால் ஊடகங்களும் ஊடகத்தினுடைய சிந்தனைகளும் சிந்தனையாளர்களுடைய தனித்துவங்களும் அடிப்படையானதாக இருந்திருக்கின்றது என்பதுதான் என்னுடைய பதிவாக இருக்கும். தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவில் இப்போது வரைக்கும் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு விடயம், கிழக்கில் இருக்கக்கூடிய வாக்களிக்க தகுதி பெற்ற தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் தொடர்பில் எல்லோரும் இப்போது உச்சரிக்கின்றார்கள். அவர்களிடம் குறிப்பாக திரு சுமந்திரன் அவர்கள் பல முறை அங்கு சென்று வரக்கூடிய ஒருவர், அவர்களோடு சரளமாக பழகக்கூடிய ஒருவர். ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் ஆங்காங்கே சென்று வருகின்றவர், அந்த மக்களோடு எல்லோரை போன்றும் தலைவர் தெரிவின் போது அவரும் கலந்துரையாடி சென்றிருந்தார். எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது, வளமைக்கு மாறாக அவர்கள் வேறு ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றார். வெளிப்படையாகவே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், எங்களுடைய தெரிவு தமிழ் தேசியம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று. இந்த கிழக்கினுடைய முடிவையும் அவர்கள் இந்த முடிவுக்கு தொடர்ச்சியாக நிற்கின்ற காரணத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது தவிர்க்க முடியாத ஒரு ஒரு களம் கிழக்கில் ஆழமாகவே இருக்கின்றது. கிழக்கு பெருமளவுக்கு கிழக்கில் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நெருக்கீடுகளுக்கு அகப்பட்டிருக்கிறது. தனி அரசாங்கத்தினுடைய நெருக்கீடுகள் மட்டுமல்ல, எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய நெருக்கீடுகளும், அதே போன்று ஏறக்குறைய இந்த ஆயுத போராட்டத்தினுடைய பிற்பட்ட கால பகுதியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் என்று அவர் பல்வேறுபட்ட புறச்சூழலால் பல்வேறுபட்ட விதத்தில் அவர்கள் தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய இருப்பு என்பது இயல்பாகவே அவர்கள் அவர்களுடைய நெருக்கீடு, அதாவது அவர்கள் தொடர்ச்சியாக அந்த புவி சார்ந்து இருக்கக்கூடிய அணுகுமுறைகளும் அவற்றின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களும் அவர்கள் தவிர்க்க முடியாமல் அவர்களுடைய இருப்போடு சேர்ந்து தேசியத்தின் மீதான பற்றுதலை கொண்டிருக்க வேண்டிய தேவைப்பாடு மிக நீண்ட காலமாக அவர்களிடம் காணப்படுகின்றது. வரக்கூடிய அவர்கள் சுதந்திரத்து காலப்பகுதியிலிருந்து இன்று வரை உயரங்களோடும் நெருக்கடிகளோடும் இருக்கின்ற ஒரு ஒரு பிரிவினராகவே உண்மையில் கிழக்கு மாகாணத்தவர்கள் ஒரு தளத்தில் இருப்பார். இரண்டாவது, கிழக்கு மாகாணத்தினுடைய இருப்பு என்பதை ஒரு புவிசார் அரசியல் தளத்திலிருந்து முதன்மைப்படுத்துவதற்கு அப்பால் உணர்வு ரீதியாக பார்த்தால் கூட இந்த தமிழ் தேசியத்தினுடைய பற்றோடும் தமிழ் பற்றுறுதியோடும் அதிகமான ஈடுபாட்டை காட்டியவர்கள் மிக நீண்ட காலமாகவே ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அதிக செல்வாக்கு பெற்றவர்களாகவும் அதனுடைய தனித்துவங்களை தங்களுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ள இல்லை தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளால் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று கருதியவர்களும் கிழக்கு மாகாணத்து மக்கள் என்பது தவிர்க்க முடியாத, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அல்லது முழுமையாகவே நாங்கள் அதுக்குரிய தனித்துவத்தை கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எழுந்திருக்கின்றது. எல்லா காலப்பகுதிகளிலும் நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கத்தில் இந்த தேசியத்தினுடைய அல்ல தேசிய இருப்பினுடைய அல்ல தேசிய விடுதலை அதிக விலை கொடுத்த மக்களாகவும் அந்த உணர்வாளர்களாகவும் அவர்கள்தான் இன்று வரையும் காணப்படுகிறார்கள். அந்த உணர்வினுடைய தனித்துவம் என்பது புறச்சூழல் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நெருக்கீடு தான் அடிப்படை காரணம். அதிலிருந்து அவர்கள் இன்றுமே சில வேளைகளில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது, சந்தர்ப்பம் கிடைக்கிற போது, நலன் கிடைக்கிற போது, சலுகைகள் கிடைக்கிற போது கூட தங்களுடைய இருப்பின் மீதான தேசியத்தின் மீதான பற்றுதலில் இருந்து அந்த சமூகம் இன்னுமே விடுபடவில்லை. அதுக்கான அடிப்படை காரணம் இந்த விடுதலையோடு அதிகமான தியாகத்தையும் அதிகமான இழப்பீடுகளையும் செய்த சமூகம் என்ற அடிப்படையில் அந்த கிழக்கு இந்த விடயத்தில் அவ்வாறான அணுகுமுறையைத்தான் எடுக்கும் என்பதில் அதிகமான நம்பிக்கை எல்லோரிடமும் இருக்கின்றது. கிழக்கு சார்ந்தே அதிகமான விடயங்கள் இன்றும்
இந்த இந்த சூழலை மாற்றிக்கொள்வதற்கு கிழக்கு மிக பிரதானமான மையம் என்ற வாதங்களும் இருக்கின்றது. ஏறக்குரிய கிழக்கில் இருந்து தோன்றுகின்ற அனைத்து போராட்டங்களும் ஒரு வெற்றிகரமான முகத்தோடு தொடக்கப்படுகின்ற ஒரு போராட்டங்களாகத்தான் இருக்கின்றது. சமகாலத்தில் கூட அவ்வாறான விடயங்களை எங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு ஒரு மக்கள் திரட்சியோடு, மக்கள் ஈடுபாட்டோடு, தேசிய இருப்போடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு ஒரு தனித்துவம் கிழக்கு மக்களிடமே அதீதமாக காணப்படுகிறது. அதுக்காக ஈழத்தமிழர்கள் அல்லது வடக்கில் இருப்பவர்கள் அதனுடைய பலவீனமானவர்கள் என்று நான் குறிப்பிடவில்லை. மாறாக அந்த தேசியத்தின் மீதான நெருக்கடி அல்லது அவர்கள் மீது வழங்கப்படுகின்ற, ஏற்படுத்தப்படுகின்ற நெருக்கடிகள் எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்ட ஒரு உள ரீதியான எழுச்சியாகத்தான் அவர்களுடைய அணுகுமுறை இருக்கின்றது. அதனுடைய ஒரு நீட்சியை நீங்கள் இப்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான நீட்சி பெற்ற நிறைய சம்பவங்கள் கிழக்கு மாகாணத்தில் நிகழ்ந்திருக்கின்றது என்பதும் இந்த இடத்தில் குறிப்பிட்டுத்தான் ஆகும். சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டவுடன் கனகபுரம் மாவீர துயிலம் இல்லம் சென்றிருந்தார். அதற்கு முன்னர் அவர் சமய வழிபாடுகளிலும் ஈடுபட்டிருந்தார். இப்போது எல்லோருடைய கருத்தாகவும் முன்வைக்கப்படுவது விடுதலை புலிகளை அவர் ஆதரிப்பது அல்லது விடுதலை புலிகளின் கல்லறைகளில் அஞ்சலி செலுத்தியமையானது ராஜதந்திர மட்டங்களில் தமிழர்களுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும். வெளிநாட்டு ராஜதந்திரிகள் இந்த விடயங்களை பெரிய அளவில் முக்கியத்துவப்படுத்த மாட்டார்கள் என்கின்ற கருத்து ஆங்காங்கே சமூக வலைத்தளங்களில் மிகவும் இலேசான வகையில் முன்னிறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது ஒரு புறம் இருக்க, இந்த இரண்டு விடயங்கள் அவர் தன்னுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்களுக்கு சென்றார் என்பது பிழை என்கின்ற வாதம் உங்களாலும் அவதானிக்கப்பட்டிருக்கும். இதனை நீங்கள் ராஜதந்திர அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கிறீர்கள்? இது நிச்சயமாக இது ஒரு அரசியல், உள்ளூர் அரசியல் என்பதனுடைய தளத்திலும் ஈழத்தமிழர்கள் ஒரு 30 வருட கால தியாகத்தை அல்லது அர்ப்பணிப்பை செய்தவர்கள் என்ற அடிப்படையிலும் அதனை கொச்சைப்படுத்துதல் ஒரு நாகரீகமற்ற அரசியல் வெளிப்பாடு என்றுதான் தோன்றுகின்றது. அத்தகைய நாகரீகமற்ற அரசியல் வெளிப்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு களத்தில் ஈழத்தமிழர்களுடைய இருப்பை பற்றிய சிந்தனை ஒருபோதும் ஒரு சூழலிலும் எவருக்கும் ஏற்பட்டு விட முடியாது. அவர் ஏற்படுத்தவும் ஒரு சாத்தியமான ஒரு வழிமுறை இருக்காது. ஏனென்று சொன்னால் அந்த 30 வருட கால பகுதிகளில் முன்வைக்கப்பட்ட நிறைய அம்சங்களினுடைய தொகுப்பாகத்தான் இன்றைய அரசியல் களம் இயங்கிக் கொண்டிருக்கும். ஆகவே நிச்சயம் அது தவிர்க்க முடியாத ஒன்று, அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது ஒன்று. இந்த காலப்பகுதியில் இன்றும் நான் நினைக்கிறேன் 2000 நாட்களை கடந்து கூட அந்த காணாமல் போனோர் இன்னுமே போராட்டத்தோடு தான் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்னைமார் அவர்களுடைய அந்த அந்த அர்ப்பணிப்பை பற்றி எந்த மனிதனும் சிந்திக்காமல் வடக்கு கிழக்கில் இருந்து செயல்பட முடியும். உலக பரப்பில் ராஜதந்திர பரப்பு என்பது, நான் நினைக்கிறேன் இந்த ராஜதந்திர பரப்பு என்ற சொல்லாடலின் உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் அவ்வாறு சிலாவித்து அவ்வாறான விஷயங்களை முதன்மைப்படுத்தலாமே அன்றி நடைமுறையில் ஒரு ஒரு தேசத்தினுடைய தேசிய முரண்பாடு என்பது அல்லது பகைமை என்பது அல்லது அழிப்பு என்பது அந்த தேசத்தினுடைய உள்கட்டமைப்பு முறையில் இருக்கின்றவற்றினுடைய அடிப்படையில் இருந்து எழுப்பப்பட வேண்டியது. அவர் எழுப்பப்பட வேண்டியதனுடைய பிரதிமைகளைத்தான் ஈழத்தமிழ் அரசியல் தலைமைகளும் ஈழத்தமிழில் இருக்கக்கூடிய புலமைத்தளத்தில் இருப்பவர்களும் வெளிப்படுத்துகிறார். இது ராஜதந்திர ரீதியாக எதிர்கொள்ளுதல் என்பது என்னுடைய நாட்டில், என்னுடைய சுயத்தில், என்னுடைய அடையாளத்தில் எனக்கு பிரச்சனை இருப்பது என்பதை நான் முன்னிறுத்துவது தான் என்னுடைய ராஜதந்திரத்தினுடைய முக்கியமான பக்கமும் பதிவு. அத்தகைய பதிவை ஒரு கட்சியினுடைய தலைவர் செயல்படுத்த முடியாது என்று கூறுவது நான் நினைக்கிறேன் அது இந்த ராஜதந்திரம் பற்றிய உரையாடலை புரிந்து கொள்ள முடியாததனுடைய விளைவுகள் தான். நான் நினைக்கிறேன் இப்போது காசாவில் நிகழுகின்ற அனைத்து படுகொலைகளுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளும், பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளின் சக்திகளும் எப்படி ஒரு ராஜதந்திரமாக இந்த உலகத்தை நகர்த்துகிறார்கள் என்பதை அத்தகைய தரப்பினர் கருத்தில் கொள்ள வேண்டும், கவனம் கொள்ள வேண்டும். ஆகவே நிச்சயமாக இது ராஜதந்திர ரீதியில் இவ்வாறான அம்சங்களினுடைய எதிர்பார்க்கை ஏற்படுத்தப்படாத ராஜதந்திரத்தினால் இந்த மாற்றமும் ஈழத்தமிழருக்கு ஏற்பட போகுது. இது எங்களுடைய பதிவு, நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வியலினுடைய இருப்பு, என்னுடைய வாழ்வியலினுடைய இருப்பில் இருந்து தான் நான் அரசியலை, சமூகத்தை, பொருளாதாரத்தை, ராஜதந்திரத்தை கட்டியெழுப்ப முடியும். என்னுடைய சமூக இருப்பினுடைய வலிகளை சுமக்க முடியாத நான் இந்த உலகத்தில் எந்த ராஜதந்திரத்தை முன்னிறுத்தினாலும் அதனால் இந்த இனத்துக்கோ, இந்த சமூகத்துக்கோ, இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒவ்வொருதனுக்கோ எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அது சில வேளைகளில்
நீங்கள் குறிக்கின்ற அந்த விடயம், குறிப்பிடுகின்ற விடயம் தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய நலனை திருப்திப்படுத்தலாமே தவிர, ஒரு தேசமாக, ஒரு தேசிய இனமாக அந்த விடயம் திருப்திப்படுத்தாது. ஆகவே நிச்சயம் இந்த உலகத்தால் அவ்வாறு எதுவும் பார்க்கப்படுவதில்லை. தினமன் படுகொலைக்கு பின்னரும் சீனா இந்த உலகத்தின் முதல் தரமான பொருளாதார வல்லமை பொருந்திய ஒரு தேசம்தான். 2000 மாணவர்களை தன்னுடைய செயின் விளக்கால் நெரித்து கொன்ற பிற்பாடும் சீனா இந்த உலகத்தின் வலிமையான அரசு தான். சீனா இந்த உலகத்தினுடைய எல்லா ஜனநாயக கண்களுக்கும் முன்னே, ராஜதந்திரத்தினுடைய உரையாடலுக்கு முன்னே தனித்துவமான அரசு தான். இதுதான் உலகத்தினுடைய நியதி. தனித்து சீனா மட்டுமில்லை, அமெரிக்கர்கள் சரி, உலகத்தினுடைய எல்லா சக்திகளும் சரி, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்தியர்களும் சரி. ஆகவே இந்த இடத்தில் நான் நினைக்கிறேன், அவ்வகையான உரையாடல்கள் வெறும் போலித்தனமான உரையாடல்கள், பலவீனமான உரையாடல்கள். இந்த உலகத்தை பற்றிய, இந்த உலகத்தினுடைய ரியாலிட்டியை புரிந்து கொள்ளாத ஒரு சமூகத்தினுடைய இருப்பும் பார்வை. இப்போது விடுதலை புலிகளை பற்றி கதைப்பதானது அல்லது விடுதலை புலிகளை பற்றி உச்சரிப்பதானது தமிழ் இனத்துக்கு ஆபத்து, அது அவர்களுடைய ராஜதந்திர ஒழுங்குமுறைகளை பாதிக்கும், ராஜதந்திர ரீதியான நெருக்கடிகளை உருவாக்கும், ராஜதந்திர ரீதியில் பல்வேறுபட்ட பின்னடைவுகளை சந்திக்கும் என்று புதிய வியாக்கியானம் ஒன்று அரசியல் பரப்பில் முன்னிறுத்தப்படுகின்றது. நீங்களும் அதை அணித்திருப்பீர்கள். விடுதலை புலிகள் கோலோச்சிய 2009 வரையும் அவர்கள் ஒரு தனித்தரப்பாகவும் சர்வதேசத்தையும் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசையும் அதன் பின்னர் அரசியல் பிரமுகர்களை எல்லாம் சந்தித்தவர்கள். இப்போது ஒரு தீண்டத்தகாதவர்கள் என்று உச்சரிப்பதனுடைய பின்னணி என்னவாக இருக்கின்றது? அது அந்த இனத்தினுடைய அடையாளத்தை அழிப்பதாக பொருள் கூடுமா, அல்லது அந்த இனத்தில் அவர்கள் எதிர்காலத்தில் உச்சரிக்கப்படுவது ஆபத்து என்று பொருள் கூடும்? நிச்சயமாக இரண்டாவது நீங்கள் குறிப்பிட்டதுக்கான அடிப்படை, எந்த தளத்திலும் ஆபத்தானது அல்லது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல. மாறாக ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்பை இவ்வாறான தளத்தில் இருந்து உரையாடுபவர்களால் இலகுவாக அதை அகற்றிவிடவும் முடியாது. ஏன்னா ஈழத்தமிழர்களுடைய இருப்பில் ஒரு காலப்பகுதி விடுதலை புலிகள் என்னும் ஒரு அதுக்கு முற்பட்ட காலப்பகுதிகள் தனியாக, அதில் விடுதலை புலிகள் மட்டும் உரித்துடையவர்கள் அல்ல என்பதும் என்னுடைய வாதம். அதில் பாரிய அளவில் நிறைய ஆயுத போராட்டத்தினுடைய களத்தில் பாரிய பிரிவினர்கள், பாரிய அமைப்புகள் இருந்தன. நிறைய ஆயுத போராட்டத்தோடு பரிச்சயமான அல்லது தேர்ச்சி பெற்ற அமைப்புகள் இருந்தன. அதில் பிற்பட்ட காலப்பகுதிகளில் விடுதலை புலிகள் அவை எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு தனித்துவமான ஒரு அடையாளத்தை முதன்மைப்படுத்தி கொண்டு செயல்பட்டார்கள். ஆகவே அந்த ஆயுத போராட்ட காலம் என்பது ஈழத்தமிழர்களுடைய அரசியலில் ஒரு தனித்துவமான ஒரு காலப்பகுதி. அதே போன்று அதுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் தந்தை செல்வாவினுடைய அல்லது ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய காலப்பகுதியோடு சேர்ந்து ஒப்பிடுகின்ற போது அது தனித்துவமானதாக இருக்கின்ற அதே வேளையில், இந்த ஒவ்வொரு காலப்பகுதிகளில் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பக்கங்களில் ஒவ்வொரு அரசியல் தலைமைகளும் அதனுடைய அமைப்புகளும் அவற்றினுடைய போராட்ட உத்திகளும் தனித்துவமானவையாக இருந்தன. அவற்றை கடந்து எவ்வாறு இவை இல்லாமல் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பினுடைய அடுத்த கட்டத்தை கட்டியெழுப்புவது என்பது மிக பிரதானமான கேள்வி. இந்த சூழலிலும் இதுக்குரிய அடிப்படைகள், தங்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய அடிப்படைகளை நிராகரித்து விட்டு அல்லது இல்லை என்று கூறிக்கொண்டு எவ்வாறு நாங்கள் ஒரு புதிய தளத்தை உருவாக்குது என்று கேள்வி எழுப்பப்படுகின்ற போதே, நீங்கள் குறிப்பிடுவது போல் அதிக சந்தேகங்களும் அதிகமான குழப்பங்களும் ஏற்படுகிறது. இது ஈழத்தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு பக்கத்தை அழித்து விட்டு போவதற்கு அவர்கள் முயற்சிப்பதுதான் அவர்களுடைய மிக பிரதானமான நோக்கமாக இருக்கிறது அன்றி, இந்த சூழலுக்குள்ளால் சர்வதேச மட்டத்திலோ அல்லது பிராந்திய மட்டத்திலோ அல்லது உலகளாவிய மட்டத்திலோ இந்த களத்தில் இருந்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால், இந்த காலப்பகுதியில் நிகழ்ந்த அனைத்து சம்பவங்களினுடைய தொகுப்பாகத்தான் இன்றைய அரசியல் இருப்பினுடைய வடிவம் காணப்படுகிறது. ஆகவே நிச்சயம் இந்த இன்றைய அரசியல் இருப்பினுடைய இந்த வடிவத்தை உருவாக்குதல் என்பது அல்லது உருவாக்குவதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் என்று கேட்டால், அதில் விடுதலை புலிகளும் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழர் விடுதலை கூட்டணியும் என்று ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கும் ஒவ்வொரு காலப்பகுதி தனித்துவமானதும் முதன்மையானது. அந்த காலப்பகுதியோடு தான் ஈழத்தமிழருடைய அரசியல் வரலாற்றின் பக்கங்கள் பேசப்பட வேண்டும். ஈழத்தமிழருடைய அரசியல் வரலாறு என்பது ஒரு மிக போலியானதோ அல்லது பலவீனமானதோ அல்லது காணாமல் இருக்கக்கூடியதோ ஒன்றோ கிடையாது. அவர்கள் ஒரு நீண்ட போராட்டத்தினுடைய செய்முறைகளை கொண்டவர்கள் ஈழத்தமிழர்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு குலத்தை அல்லது அதுக்குரிய ஒரு களத்தை தந்திருப்பது இந்த ஒவ்வொரு காலப்பகுதி, அதிலே ஒரு தனித்துவமான காலப்பகுதி விடுதலை புலிகளுடைய
காலப்பகுதி. ஒரு அரசுக்குரிய வலிமை, அரசுக்குரிய படை, அதுக்குரிய கட்டமைப்பு முறை அனைத்தையும் அவர்கள் தங்களுடைய காலத்தில் முதன்மைப்படுத்தி இருந்தார்கள். அது கூடாக இந்த வரலாற்றை அவதானித்தல் என்பது, வரலாற்றை நகர்த்துதல் என்பது தவிர்க்க முடியாத அம்சம். அத்தகைய அம்சத்துக்குள் பயணிக்கின்ற போதுதான் இந்த அரசியல் இருப்பினுடைய உண்மை வடிவத்தை நாங்கள் உலகத்துக்கு ஏற்படுத்த முடியும். இது நான் நினைக்கிறேன், இது மிக போலியான அல்லது அபத்தமான ஒரு உரையாடலின் பிம்பம். இந்த பிம்பங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது அல்லது உரையாட வேண்டியது இந்த பிம்பங்களை முன்னிறுத்துவது என்பது, இதை நான் நினைக்கிறேன் அது இந்த மக்களிடம் விட்டு விடுங்கள். இந்த மக்கள் அதுக்குரிய பதிலையும் அதுக்குரிய முடிவுகளையும் அவர்கள் அந்தந்த காலப்பகுதிகள் வெளிப்படுத்தக்கூடிய திறனும் பக்குவமும் கொண்டவர்களாகவே இந்த சமூகம் தன்னை வடிவமைத்திருக்கின்றது என்பதும், அதுக்கான அடிப்படை காரணம் அவர்களுடைய நீண்டகால போராட்டத்தினுடைய செய்முறை என்பதையும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அது கூடாகவே இந்த விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வது மிக பொருத்தப்பாடுடையதாகும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார், இன்னும் ஒருவர் தோல்வியுற்றிருக்கின்றார். திரு சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தில் இந்த தோல்வியினை அடுத்து தன்னுடைய அரசியல் பயணத்தை அவர் ஒரு அமைதியான முறையில் அல்லது பின்னோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? இந்த சூழ்நிலையை அவர் எப்படி பயன்படுத்தப் போகின்றார்? எல்லோருடைய எதிர்பார்ப்புகளும் எல்லோருடைய கருத்துக்களும் ஒவ்வொரு விதங்களில் அமைகின்ற போது அவர் அரசியல் ரீதியாக என்ன முடிவினை நோக்கி நகரலாம் என்று நீங்கள் உத்தேசிக்கின்றீர்கள்? இல்லை, என்னை பொறுத்தவரையில் ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு உறுப்பினரை பற்றிய உரையாடல் என்பதற்குரிய வலிமை என்பது, அதுவும் ஒரு ஒரு பாராளுமன்ற அரசியல் பக்கங்களை கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய வலிமை என்பது அவர்களுடைய மக்கள் ஆதரவு சார்ந்தது. மக்கள் ஆதரவு என்பதுதான் தேர்தலின் அல்லது ஜனநாயகத்தின் மிக முக்கியமான ஒரு அங்கம். அந்த மக்களுடைய ஆதரவு குறித்துடைய வாய்ப்புகளை ஒருவர் இழக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தோல்வி அல்லது அவர் இந்த அரசியல் பக்கங்களில் இருந்து விலகி கொள்கின்ற சூழல் என்பது அது தவிர்க்க முடியாததாக அமைந்துவிடும். அதுக்கான வாய்ப்புகளை நோக்கிய நகர்வுகள் எல்லா காலப்பகுதிகளிலும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு நிறைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்புரிமை அல்லது அரசியல் தலைமை அல்லது ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தலைமைக்காக போட்டியிட்டவர்கள் அல்லது முன்னிறுத்தப்பட்டவர்கள் நிறைய பேரை நாங்கள் பார்த்திருக்கிறோம், அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அதற்காக ஈழத்தமிழர்களும் ஈழத்தமிழருடைய அரசியலும் காணாமல் போய்விடும் என்பது ஒன்றல்ல. அது ஒரு நிலையான ஒரு வடிவத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு உத்தியை அது எப்போதும் தனக்குள் கருத்தில் எப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா பேராசிரியர் அவர்களே? சுமந்திரன் தொடர்பில் யாரும் கருத்து கூற முடியாது, சுமந்திரன் தொடர்பில் முடிவெடுக்க வேண்டியவர்கள் மக்களே. இல்லை, இதில் நிச்சயமாக நான் குறிப்பிடுகின்ற விஷயம் இதுதான், இது வரலாற்றிடம் இந்த பக்கத்தை விட்டு விடுங்கள். வரலாறு தனக்கு குறித்துடைய நியதிகளோடு அது பயணிக்கும். அது அவ்வப்போது தனக்குள்ளே இருக்கக்கூடிய பலங்களையும் பலவீனங்களையும் உச்சரித்து விட்டு போவது என்பது அதுக்கு வளமையான ஒரு அம்சம். அது அதுக்கு நாங்கள் எல்லை போடுவதோ அல்லது வரையறுப்பதோ முடியாது. நீங்கள் குறிப்பிட்டது போல் அது மக்கள் பார்த்துக் கொள்வார்கள், மக்கள் அதனுடைய தீர்வு முடிவை எடுப்பார்கள். அதே போன்று இப்ப நீங்கள் மீள மீள கேட்பதனால் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுடைய தீர்மானமும் இதுக்குள் எதுவாக இருக்கின்றது என்பதை பொறுத்து, அது அவர்கள் இந்த அரசியல் நீடிக்கப் போகிறாரா இந்த அரசு. ஆனால் ஒரு இயங்கு திறனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் என்பவர் எவ்வாறு தன்னை தான் சார்ந்திருப்பவர்களோடு சேர்ந்து கட்டமைத்தல் என்பதும் அதுக்குரிய சில வேளைகளில் இவ்வாறான ஒரு வாதம் கூட ஒரு தளத்தில் நிகழ்கிறது. அவர் தன்னுடைய கடந்த காலங்களில் அவர் விட்ட தவறுகளை சரி செய்து கொண்டு கூட அவர் பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சூழலில் நிறைய தளத்தில் இருந்து விவாதிக்கப்படுகின்ற ஒரு சூழலையும் நாங்கள் பார்க்கலாம். அது நான் நினைக்கிறேன், ஒன்று மக்கள் சார்ந்தது, அடுத்தது அந்த தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சுமந்திரன் சார்ந்தது. அவர் சார்ந்தே இந்த விடயங்களினுடைய முடிவுகளும் தீர்மானங்களும் அமைக்கப்படுதல் பொருத்தப்பாடுடையதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ஈழத்தேசத்தில் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடும் தமிழ் மக்களினுடைய மனநிலைகளும் எதிர்வரும் காலங்களில் எந்த வகையான அரசியல் சூழ்நிலைக்குள் தமிழரசு கட்சியும் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய ராஜதந்திர ரீதியான கருத்துக்களும் முன்னிலைப்படுத்தப்படலாம் என்கின்ற அரசறிவியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட வினாக்களுக்கு பதில்களை வழங்கியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.